Hi friends, now booty designer Aasha prakash இன்னைக்கு நம்ம வீடியோல blouseல armhole loose வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கற டிப்ஸ் எல்லாம் நான் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இப்போ நம்மளோட சேனல்ல கரெண்டா பாத்தீங்கன்னா blouse stitching tips அப்படிங்கற டாபிக்ல சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன். blouseல வர பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணணும் அண்ட் இன்னும் பல விஷயங்களை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம armhole loose விலகாம இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கத்துக்க போறோம். அண்ட் லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ஷோல்டர் ஃபால் ஆகாம இருக்கிறது எப்படி, ஷோல்டர் லூஸ் விலகாம இருக்கன்னா என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஃபர்ஸ்டா நீங்க பாக்குறவங்களா அந்த வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறிப்பா நம்ம சேனல் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெவல்ல டெய்லரிங் கத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அண்ட் டெய்லரிங் இப்பதான் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அண்ட் பாத்தீங்கன்னா டெய்லரிங் வந்துட்டு கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் புதுசா நான் கத்துக்கணும் அப்படின்றவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் பிகினர்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி தான் இந்த சேனலை வந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ என்கிட்ட வந்து நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ற விதமாக தான் நான் இந்த வீடியோஸ் ஒவ்வொன்றும் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து பெஸ்ட்டாக வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து 50 வீடியோஸ் வந்து போட்டாச்சு. ஸோ பேசிக்காக வந்து டெய்லரிங் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பேண்ட், சுடிதார் பேண்ட், பேண்ட் மாடல்ஸ், ஸ்டாப் டாப் மாடல்ஸ், அப்புறம் ப்ளவுஸ் கட்டிங், ஸ்ட்ரைட் கட், க்ராஸ் கட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து டெய்லரிங்கே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக போய் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் யாருக்கெல்லாம் வந்து டெய்லரிங் தேவைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ, டெய்லரிங் கற்றுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்ம வீடியோஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸில் ஆம்ஹோல் லூஸ் வராமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து ரெண்டு பார்ட்டை வந்து கவனிக்கணும். ஒன்று வந்து பேக் பீஸு, இன்னொன்று வந்து ஹேண்ட் பீஸ். சரிங்களா, பேக் பீஸோட ஆம்ஹோல் ரவுண்டு பகுதியும் அதே போல் ஹேண்ட் பீஸோட ஆம்ஹோல் ரவுண்டு பகுதியும் நீங்கள் வந்து கவனிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு ப்ளவுஸோட பேக் பீஸை வந்து வரைஞ்சி காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த பேக் பீஸில் நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டு வரைகிறப்போ நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் காமிச்சு கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் ஆம்ஹோல் ஹைட்டு வரைகிறேன். ஆம்ஹோல் ஹைட்டு வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து செஸ்ட் சைஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருவோம். கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அப்புறமா ஆம்ஹோல் ரவுண்டு வரைவோம். ஸோ ஆம்ஹோல் ரவுண்டு வரையும் போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கார்னர்லேருந்து அவங்க பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 1 1 1/2 அதை மார்க் பண்ணிக்குவீங்க. அண்டு ஆம்ஹோல் ஹைட்டில் சென்டர் அதை வந்து மார்க் பண்ணிக்குவீங்க. மூணாவது மார்க்கிங் என்ன பண்ணணும்னா, உங்களோட ரெடி அளவு, அதாவது உங்களோட ஸ்டிச் பண்ண வேண்டிய அளவு இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு 2 இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 இன்ச்லேயே நீங்கள் வந்து இந்த ட்ராயிங் வரையணும். அதாவது உங்களோட ஸ்டிச்சிங் அளவுக்கு முன்னாடியே நீங்கள் ஃப்ளாட் பண்ணணும். அப்படி ஃப்ளாட் பண்ணினீங்கன்னா தான் இந்த ஆம்ஹோல் சுருக்கம் வராது. அதை வந்து ஃபஸ்ட்டு ஷோ நீங்கள் கவனிக்க வேண்டியது பேக் பீஸில் ஆம்ஹோல் ரவுண்டு வரையும் போது அந்த உங்களுடைய ஸ்டிச்சிங் அளவுக்கு முன்னாடி 2 இன்ச்சுக்கு முன்னாடியே ஃப்ளாட்டாக இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரி வரையணும். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கணும். சரிங்களா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஆக்சுவலாக 2 விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும். இது ஒன்றா மட்டும் சரியாக வரைஞ்சிட்டு நீங்கள் ஹேண்ட் பீஸ் வரையும் போது தப்பாக வரைஞ்சாலும் அந்த ப்ராப்ளம் வரும். சரிங்களா, ஸோ பேக் பீஸில் இப்போ நான் வரைஞ்சதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதே போல் அடுத்து நான் ஹேண்ட் பீஸில் எப்படி வரையணும் காமிச்சு கொடுக்குறேன். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சி ஸ்டிச் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஆம்ஹோல் சைடில் லூஸ் வந்து உங்களுக்கு வராது. ஸோ இப்படி ஃப்ளாட்டாக இல்லாமல் நீங்கள் ரொம்ப அந்த அந்த கர்வை கொண்டு போய் எஜ்ஜில் முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சுருக்கம் வரும். சரிங்களா, ஒரு மாதிரி அங்கே துணி வந்து தூக்கிட்டு நிற்கும். ஸோ அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேக் பீஸில் எப்படி வரையிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட் பீஸில் எப்படி வரையிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ளாட்டு இதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போது ஹேண்ட் பீஸ் வரைய போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ஹேண்ட் பீஸ்க்கு நம்ம மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு 3 அளவுகள் தேவைப்படும். ஹேண்டோட லென்த், பேஸ் ரவுண்ட், ஆம்ஹோல் ரவுண்ட். அகெயின் இங்கே ஆம்ஹோல் ரவுண்டு வரும். சரிங்களா, எப்படி பேக் பீஸில் வந்துட்டு ஆம்ஹோல் ஹைட், ஆம்ஹோல் ரவுண்ட் வரைகிறோமோ அதே போல் கை பீஸ் வரையும் போது ஆம்ஹோல் ரவுண்ட் அந்த பார்ட் வரும். ஸோ ஹேண்ட் லென்த் மார்க் பண்ணியாச்சு, பேஸ் ரவுண்ட் மார்க் பண்ணியாச்சு, ஆப்போசிட் சைடு -3 இன்ச் கொடுத்து
நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு இது நீ ஃபிட்டாக இருக்கிறதுனால 8.5 வருது அப்படின்னா அதை விட இன்னும் கூட 1/2 இன்ச் கம்மி பண்ணி 8 இன்ச் மட்டும் எடுத்து க்ராஸ் லைன் கொடுக்குறோம். இந்த க்ராஸ் லைன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ராயிங் வரைவோம் இல்லையா, அப்போ தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ஸோ இதோட ஸ்டிச் பண்ணக்கூடிய அளவு வந்து இங்கே இருக்குது, அது வந்து 8 இன்ச்சுக்கு வந்து க்ராஸ் லைன் கொடுத்துருக்கு. கர்வ் கொடுக்கும்போது உங்களோட ஆம்ஹோல் ரவுண்ட் 8.5 வந்துடும். ஸோ இப்போ வந்து இங்கேருந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் நான் வரைகிறேன். இந்த 8 இன்ச்சில் இதுதான் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய அளவு. ஸோ இப்போ நீங்கள் ட்ராயிங் போடுறப்போ சென்டர்லேருந்து 3/4 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிச் பண்ணக்கூடிய அளவுலேருந்து முன்னாடி இப்போ நான் மார்க் பண்ண மாதிரி 2 இன்ச் மார்க் பண்ணிட்டு அங்கேயே நீங்கள் ஃப்ளாட் பண்ணணும். எப்படி பேக் பீஸில் உங்களுடைய ஸ்டிச்சிங் அளவுக்கு முன்னாடி 2 இன்ச்சில் ஃப்ளாட் பண்ணிங்களோ அதே போல் கை பீஸ்லேயும் நீங்கள் இந்த மாதிரி வந்து 2 இன்ச்சுக்கு முன்னாடி ஃப்ளாட் பண்ணணும். ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடமும் இந்த கையோட இந்த இடம் தான் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு இடமும் நான் இப்போ சொன்ன மாதிரி கரெக்டாக 2 இன்ச்சுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ளாட் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் தான் ஜாயிண்ட் ஆகும். ஸோ ஜாயிண்ட் ஆகும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த சுருக்கம் இல்லாமல் கையிலையும் சுருக்கம் வராது அண்ட் அந்த பாடி போர்ஷன்லேயும் உங்களுக்கு சுருக்கம் வராது. ஆக மொத்தம் உங்களுக்கு பிளவுஸோட பேக் சைடில் சுருக்கம் வராமல் நீட்டாக ஃபினிஷிங் வரும். புரிஞ்சுதுங்களா? ஸோ நான் இப்போ எடுத்த அந்த கிளாஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணித்தரேன். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், குறிப்பாக பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி பிளவுஸை ஸ்டிச் பண்ணுறப்போ இந்த மாதிரி சுருக்க விழுகிற ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஊட்டி டிசைனர் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.